தலைப்புச் செய்திகள். அரசு அலுவலர்களுக்கான வாகனங்களை மின்சார வாகனங்களாக மாற்றக் கோரி மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கடிதம். ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் அனைவரையும் மீட்க முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு பஞ்சாப் ஆளுநராக கூடுதல் பொறுப்பு. சண்டிகர் யூனியன் பிரதேச நிர்வாகியாகவும் கூடுதல் பொறுப்பு. குடியரசுத் தலைவர் உத்தரவு. இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வு காண ஆலோசனைக் குழு அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நெடுஞ்சாலைத்துறையில் நடப்பாண்டில் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகளை மேம்படுத்த புதிய திட்டம் அறிமுகம். அமைச்சர் கேபாபேலு சட்டப்பேரவையில் அறிவிப்பு. மணிப்பூர் மாநில புதிய ஆளுநராக பதவியேற்றார் பிஜேபியின் மூத்த தலைவர் இல கணேசன். டோக்கியோ பாராலிம்பிக் டேபிள் டென்னிஸ் ஆட்டம் இந்தியாவின் பவீனா பட்டேல் அரையிறுதிக்கு முன்னேற்றம்.